வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழிந்தியா நியூஸ் சேனல். இன்றைக்கான செய்தி என்னவென்று பார்ப்போம். டிஐஜி விஜயகுமார் தற்கொலைக்கு முன் நடந்தது என்ன? முதல் தகவல் அறிக்கையில் தனி பாதுகாவலர் விளக்கம். கோவை டிஐஜி விஜயகுமார் நேற்று முன்தினம் காலை தனது வீட்டில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்து கொள்ளும் முன் என்ன நடந்தது என்பது முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் வெளியாகியுள்ளது. டிஐஜி விஜயகுமார் பாதுகாவலர் ரவிச்சந்திரன் ராமநாதபுரம் போலீஸில் அளித்துள்ள புகாரின்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. அதில் அவர் கூறியிருப்பதாவது, நான் ஈரோடு மாவட்ட ஆயுதப்படையில் போலீஸாக பணிபுரிந்து வருகிறேன். 2016 முதல் கோவை டிஐஜிக்கு தனி பாதுகாவலராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு கோவை மாவட்ட ஆயுதப்படையிலிருந்து 183 என்ற எண் கொண்ட 9 MM துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது. 6 டிஐஜி முகாம் அலுவலகத்தில் பணியில் இருந்தேன். அப்போது டிஐஜி விஜயகுமார் அவரது குடும்பத்துடன் வெளியே போய்விட்டு 9 வீட்டிற்கு வந்துவிட்டார். அவர் கோவைக்கு ஜனவரி மாதம் வந்ததிலிருந்து சரியான தூக்கம் வரவில்லை என்று மாத்திரை எடுத்துக்கொள்வார். முகாம் அலுவலகத்தில் எனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் தான் தங்கியுள்ளேன். எப்போதும் டிஐஜி காலை 7 டிஎஸ்ஆர் தின நிகழ்வு அறிக்கை பார்ப்பதற்காக கீழே உள்ள அறைக்கு வருவார். நேற்று முன்தினம் 6:30 கீழே வந்துவிட்டார். முகாம் அலுவலகத்தில் அலுவலில் இருந்து காவலர் ரவிவர்மா என்பவரிடம் குடிப்பதற்கு பால் கேட்டார். அவர் உடனே பால் காய்ச்சி கொடுத்தார். காலை 6:40 வளைவில் பாலை குடித்துவிட்டு நான் தங்கியிருக்கும் அறைக்கே வந்து டிஎஸ்ஆர் கேட்டார். நான் எடுத்து கொடுத்தேன். அப்போது நான் தங்கியிருந்த அறையில் துப்பாக்கி வைத்திருக்கும் இடத்திற்கு சென்று துப்பாக்கி எடுத்தார். இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று என்னிடம் பேசிக்கொண்டே அறையை விட்டு வெளியே சென்றார். நான் டிஷர்ட் போட்டுவிட்டு வெளியே வருவதற்குள் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. நானும் முகாம் அலுவலக அறையில் இருந்த டிரைவர் அன்பழகனும் வெளியே ஓடி வந்து பார்த்தோம். அப்போது டிஐஜி விஜயகுமார் மல்லாந்து நிலையில் தலையில் இரத்த காயத்துடன் கீழே விழுந்து கிடந்தார். துப்பாக்கி அங்கேயே கிடந்தது. அவரது மனைவிக்கு தகவல் சொல்வதற்காக அன்பழகனும் நானும் சத்தம் போட்டுக்கொண்டே மேலே ஓடினோம். எங்களது சத்தம் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்து அவர் என்ன என்று கேட்டார். நாங்கள் விவரத்தை சொன்னோம். அவர் ஓடி வந்த டிஐஜி கிடந்ததை பார்த்து உடனேயாக முகாம் அலுவலகத்தில் இருந்து கார் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சுமார் 7 கொண்டு சேர்த்தோம். எங்களுடன் காவலர் ஸ்ரீநாத் இருந்தார். மருத்துவமனையில் இருந்த டாக்டர் அவரை பரிசோதித்துவிட்டு இறந்து விட்டதாக தெரிவித்தார். மருத்துவமனையில் கொண்டு செல்லும் வழியில் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தேன். என்ன காரணத்திற்காக இப்படி டிஐஜி சுட்டுக் கொண்டார் என்று தெரியவில்லை. இவ்வாறு பாதுகாவலர் ரவிச்சந்திரன் புகார் அளித்துள்ளார். இதன்படி இயற்கைக்கு மாறான மரண இறப்பு பிரிவு 174 என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழிந்தியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் அழிக்கான ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.